வணக்கம். இப்போ நாங்கள் வந்து எம்எஸ்சி ஸ்பிளெண்டிடா அப்படிங்கிற கப்பலில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கடைசி நாள், 24 hours கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே தான் ஜேர்னி. சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட டைனிங் ரூமில் இருக்கோம். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பஃபே ஹால். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கவரேஜ் நான் காமிக்கிறேன், எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. இது என்டையர் ஷிப் லெங்க்த்துக்கு இந்த பஃபே ஹால் இருக்கும். ஸோ வேரியஸ் வெரைட்டிஸ் சில்ட்ரன்ஸ் கார்னர்னு இருக்கும், அப்புறம் வெஜிடேரியன் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக மணி 3:30 ஆகிடுத்து, பஃபேலாம் முடிஞ்சு போச்சு. 12 to 3 முடித்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இது வந்து எங்களோட 2வது சொகுசு கப்பல் பயணம். முதல் பயணம் வந்து கோஸ்டா ஸ்மரல்டா அப்படிங்கிறதுல போனோம். நாங்கள் பாருங்கள் கடல் எவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கடலில் போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்ம வாவு சிதம்பரனார் ஆசைப்பட்டார். அதை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு 5000-6000 பேர் நம்ம இந்தியாவிலேருந்து இணைஞ்சு வந்தோம்னா ஒரு தனி கப்பலே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தான் தயவு செஞ்சு எல்லோரும் வாங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வாவு சிதம்பரனார் கண்ட கனவை நம்ம நிறைவேற்ற முடியும். இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக இன்னொரு வாக் த்ரூ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த டைனிங் ரூம் மட்டும் காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் இந்த கப்பல் பயணம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். யூஸ்வலாக இது வந்து 20 nautical miles ஸ்பீடு தான் போகும். பிகாஸ் இந்த கப்பல்லாம் வந்து மிகப்பெரிய கப்பல். இதில் கூட பார்த்திங்கன்னா 18 floor இருக்குது, 2500 ரூம்ஸ்க்கு மேலே இருக்குது, 5000 பேசஞ்சர் இருக்காங்க, 1500 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்காங்க, ஒரு 7000 பேர் போகிறாங்க. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட 1.5 lakh tons இருக்கும். போனதாக 1 lakh போகுது, 1 lakh 1.5 lakh tons அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 15 crore kilo எடை உள்ள பொருள் மேலே போகும்போது அது பெரிய உலக அதிசயம் தான். ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க, லைட் போட் வச்சுருக்காங்க, எல்லாமே மாடர்ன் ஃபெசிலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரலாம், இதை சுற்றி பார்க்கலாம், இந்த அருமையான விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இருக்குது. நான் அப்புறம் உங்களுக்கு நிறைய கிளிப்பிங் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.